ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி டம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 4, தக்காளி 3, பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தண்ணி, எண்ணெய், அப்புறமா உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன். எப்பயுமே எல்லா டிஷ்லேயுமே வெங்காயத்தை வதக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்டில் வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அது தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வரமிளகாய் போட்டு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் இஞ்சி பூண்டு மட்டுமே அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்த உடனே தக்காளி போட்டுடுங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. மிதமான சூட்டில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு மிதமான சூட்டில் வச்சு வேக விட்டுடுங்க. அதனால அந்த தொக்கு ஸ்டேஜில் வர வரைக்கும் அதை கிண்டி விட்டு வேக விட்டுடுங்க. அவ்வளோதான், உங்கள் தக்காளி தொக்கு ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.